ஃபோன் வாங்குறதுக்காக வந்து பார்த்தோன்னா ஒடிசாவில் ஒரு ஆள் தன்னுடைய பெண்டாட்டியவே விற்றுக்கிறாரு. என்ன கொடுமை இது அப்படின்னு மக்கள் ரொம்ப வியப்பாக பார்க்குறாங்க. என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒடிசாவில் ஒரு ஃபோன் வாங்க தன்னுடைய பொண்டாட்டியவே கணவரை விற்றிருக்கிற சம்பவம் அரங்கேறியிருக்கு. இப்போதுள்ள உலகம் நவீன உலகம், அனைத்து வசதிகளும் கையடக்க ஃபோன்லேயே வந்துடுச்சு. வெகு சாதாரண நபர்களிடம் கூட விலை உயர்ந்த ஃபோன்கள் பயன்படுத்தும் நிலைமை வந்துடுச்சு. ஒருவர் ஒரு ஃபோனுக்கு பதிலாக இரண்டு அல்லது மூன்று செல்ஃபோன்களை பயன்படுத்தி வருவதை எளிதாக காணலாம். ஆனால் ஒடிசாவில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க ஆசைப்பட்டு தமது பொண்டாட்டியை விற்றிருக்கிறார் ஒரு கணவர். ஒடிசாவில் கடந்த ஜூலை மாதம் இருவர் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. பின்னர் அவர்கள் செங்கல் சூளை ஒன்றில் வேலை பார்க்க ராஜஸ்தான் போயிருக்கிறாங்க. பாரன் மாவட்டத்தில் உள்ள செங்கல் சூளையில் இருவருக்கும் வேலை செய்து வந்துட்டுருக்காங்க. அங்கே செங்கல் சூளை முதலாளியிடம் தமது மனைவி 1.8 லட்சம் ரூபாய்க்கு விற்றிருக்கிறான் கணவன். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் அந்த பெண்ணை மீட்க அங்கு போயிருக்கிறாங்க. ஆனால் உள்ளூர் மக்களோ பணம் வாங்கிய பெண்ணை அனுப்பி வைக்க மாட்டோம் என்று சொல்லி போலீஸை ஊருக்குள் விட மறுத்திருக்கிறாங்க. கடைசியில் ஒரு வழியாக அந்த பெண்ணை மீட்ட போலீசார் கணவனை கைது செஞ்சிருக்கிறாங்க. இத்தனைக்கும் அந்த கணவனுக்கு வயது 17 தான். இதையடுத்து அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பியிருக்கிறாங்க போலீசார். அதே மாதிரியாக இன்னும் எத்தனை கொடுமைகளை வந்து பார்க்க போகிறோமோ தெரியல. இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒருவரை விற்கக்கூடிய நிலைமை நம்மளுடைய நாட்டில் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. ஒரு ஃபோனுக்காக கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா மனசாட்சியும் இல்லாமல் இப்படி செஞ்சுருக்கிறாங்களே அப்படின்னு தோணுது. இருந்தாலும் 17 வயதில் திருமணம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கொடுமையான விஷயம். அதுலேயும் இவங்க காதலித்து திருமணம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. வீட்டில் பெரியவர்கள் யாரும் இல்லையா அப்படின்றதே தெரியல. எதுவுமே சரிவர தெரியாத நேரத்தில் ஒரு ஃபோனுக்காக தன்னுடைய மனைவி 1.6 லட்சம் ரூபாய்க்கு விற்றிருக்கிறாரு கணவன் அப்படின்றது மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ளேயே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.